இது கர்த்தர் பார்த்து அவர் நினைவு உங்களை குறித்து எப்பொழுதுமே நல்ல நினைப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். நினைச்சு பாருங்க, 24 hours உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாரு. அவருடைய நினைப்பெல்லாம் உங்களை குறித்தாலும் உயர்வான நினைத்த வச்சிருக்கிறார். அவங்க கஷ்டத்தில் ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பாரு அவங்களுக்கு, நினைச்சு பாருங்க. அந்த நினைப்பு அவர்கிட்ட கிடையாது, அதனால அது தரவும் முடியாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பா அவசியம், அத்தியாவசியம் நம்ம வந்து செழுமையா வாழ்வது அத்தியாவசியம். செழுமையா வாழ்வது அத்தியாவசியம். எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம், கர்த்தர் நடத்துகிற வண்ணமா நடக்கட்டும் கிடையாது. கர்த்தர் நடத்துகிற வண்ணமாய் அல்ல, கர்த்தர் நடத்துகிற வண்ணமாய் நீங்கள் முதல்ல இவங்களை சரி செய்து கொள்ளுங்கள். சில பேர் விட்டுருது எப்படின்னா, ஊருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாங்க, ட்ரெயின் வந்து நிற்கும், சீட்டை கண்டுபிடி சேரி போய் உட்காந்ததில் போனோம்ல, அது மூணு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், போகிறது கிடையாது. ட்ரெயின் டிக்கெட்டு ஏரோப்ளைனாலும் அதுதான், டிக்கெட் எடுத்து ஃப்ரீயாக அமெரிக்காவுக்கு போகணும்னு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஃப்ளைட்டுக்கு போனால் கூட த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி போனோம், 1.5 hours முன்னாடி போய் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ அது ஒழுங்கு போகிற ஏர்போர்ட்டுக்கு போகிறது கூட இன்னொரு ஆள் தள்ளிட்டு போகும் அப்படின்னா அப்படி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. 1 lakh rupees டிக்கெட்னு வச்சுக்கிடும் போயிட்டு வர்றதுக்கு, திரும்பி வர்றதுக்கு. ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகணும்ல. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அதை நினச்சி பாருங்க, முதல்ல கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. வச்சிருக்க பிறகு நம்ம அதை எடுக்காமல் இருக்கிறோம், அதுதான் ப்ராப்ளம். கர்த்தர் உங்ககிட்ட நீங்கள் நல்ல செழுமையாக வாழணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால செழுமையாக வாழணும் விரும்புனா நீங்கள் என்ன மைண்டை உடையலாம். கர்த்தர் உங்கள் பேரில் நல்ல எண்ணத்தை வச்சுருக்கிறாரு, நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் நல்ல எண்ணம் வச்சுருக்கீங்களா? நீங்கள் நல்ல இருக்கணுங்கிற விருப்பத்தை உங்களுக்குலாம் முதல்ல அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களில் இருக்காரா? இருக்காரா? வசந்தபடி இருக்கிறார். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் இருக்கிறார். எளிதான ஏபிசிடியை கற்றுக்கொண்டு வரோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களையும் ஆண்டவர் இருக்கிறார். செத்து போயிருக்காரா? உயிரோடு இருக்காரா? உயிரோடு இருந்தாரா? வேலை செய்வாரா? செய்ய மாட்டாரா? பாசம் உடையவரா? பாசம் இல்லாதவரா? நல்ல நினைவு உடையவரா இருக்கிறார் இல்லையா? ஆ, அந்த நல்ல கர்த்தர், நல்ல நினைவு உடையவர் இருக்கிறவர், அவருடைய எண்ணத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் என்னன்னு கேட்குறேன். வேற யாரும் உங்கள்கிட்ட தந்து அவர் மோசமானவர், வியாதி தர்றவர், கஷ்டம் தர்றவர், அவரே ஏழையாக தான் பிறந்தார், உலகத்தில் அடித்து கொண்டுட்டாங்க, நீ வந்து நல்லவனாக இருக்க முடியாது, உனக்கு பொருளாதாரம் வர முடியாது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் உங்களில் ஓடிக்கிட்டே இருக்குது, அது எங்கேருந்து வந்த எண்ணம்னு கேட்குறேன். யார்கிட்டருந்து வாங்கின வியாதின்னு கேட்குறேன். இந்த எண்ணம் எங்கிருந்து தொத்தி வந்த வியாதி, எங்கிருந்து டிராவல் பண்ணி வந்துச்சு? கர்த்தர் உங்கள் மேலே ஏதோ கோபமாக இருக்கிறாரு, கஷ்டப்படுத்திடுவார், வியாதி தந்துடுவார், அதனால தான் கஷ்டம் நடக்குது, அவங்களுக்கு இப்படி ஆயிரும், அவங்களாம் நல்லாக முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களில் ஏன் இருக்குது? என்னைக்கு கை கால் மேலே நம்பிக்கை வச்சிங்களோ தொலைஞ்சி, என்னைக்கு உங்களுடைய மண்டைக்கு உள்ளுக்கு இருக்கிற அறிவு மேலே நம்பிக்கை வச்சிங்களோ தொலைஞ்சு. ஆனால் என்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவன் பேரில் நம்பிக்கை வச்சுங்களோ, ஆனால் இதை வண்டி ஸ்டார்ட் ஆகும். முதல்ல கொஞ்சம் மாற்றிக்கிடும். இன்றைக்கு நீங்கள் வித்தியாசமான சூழ்நிலை வளர்க்குறவங்க, வாழ்ந்தவங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, நம்ம வாழ்நிலை எப்படி மாற்றலாம்? நீங்கள் நினைக்கிறீங்க என் பிள்ளை என்னால் மாற்ற முடியாது, கர்த்தர் தான் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளை நீ தான் மாற்றணுங்கிறாரு. நீங்கள் அந்த ஆண்டவரே நீர் தான் மாற்றணும். உபவாச ஆண்டவரே என் பிள்ளை உண்மை இருக்கட்டும். அவர் சொல்கிறார் இன்னைக்கு, சரி உன் பிள்ளையை மாற்றணும், நீ இதெல்லாம் செய்யணும் உங்கள்கிட்ட சொன்னார்னா நீங்கள் செய்யணுமா வேண்டாமா? ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. யோசிக்கப்பட்டையும் மரியாள்கிட்டையும் சொல்கிறார், பிள்ளையை தூக்கிட்டு ஓடுங்கிறார். நீர் பார்த்துக்காருன்னு சொன்னால் அன்னைக்கு இயேசுக்களை கொண்டிருப்பாங்க. பிள்ளையை தூக்கிட்டு ஓடு. ஓடுறாங்க. ஏன் தேவன் சொன்னார் பிள்ளையை தூக்கிட்டு ஓடு? அவர் இயேசு அல்லவா? இருக்கட்டும். அவர் வாக்குத்தத்தின்படி பிறந்தவர் அல்லவா? மேசியா அல்லவா? அவரை கொல்லவே மாட்டாங்களே. இருக்கட்டும். இருந்தாலும் தேவனுடைய சத்தியத்தின்படி நடந்தாகணுமே. ஓட சொன்ன நேரத்தில் ஓடி இருக்கணும். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. பிறகு ஒரு நாளத்தில் திரும்பி வர சொல்றாரு. அந்த காலத்தில் வந்தா போதும். இப்ப கர்த்தர் நடத்துற ஓட சொல்லி அவர் சொன்னார்னா கேட்கணுமே வேண்டாமா? ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. சொன்ன நேரத்தில் நடக்கணும், சொன்ன நேரத்தில் கேட்கணும். ப்ரைஸ் லார்ட். ஸோ அதனால் இங்கே கவனிக்கிறோம், ஐசாய் 55:7-8 கவனிக்கிறோம். 7-8-9 ஐசாயா படிங்க. 7 Isaiah 55:7-8-9. லெட் ஹிம் ரிட்டர்ன் அன் டு த லார்ட். ஐசாயா 55. இதெல்லாம் கேட்டிருக்கிறோம் படிங்க. துன்மார்க்கர் தன் வழியையும்
இப்போ நினைவுகளை விடணும்னு கர்த்தர் சொல்கிறார். வேற ஒன்று நான் கூட சொல்ல, உங்களுடைய நினைவுகளை விட்டு பழையற்பாட்டு காலத்தில் ஏசாய தீர்க்கதரிசி மூலமாக துன்மார்க்கர் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரத்தில் வர கடவன் அப்படிங்கிறார். ஏன்னா துன்மார்க்கத்தில் உலகத்தில் உள்ளவங்க என்ன மைண்டோட வாழ்கிறாங்கன்னு தெரியுமா? உலகத்தில் இருக்கிற ஆள் ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கிடுவோம். கம்ப்யூட்டரில் படித்தவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி நிறைய தெரியாது, ஏன்னா இங்கே கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நான் ஏதாவது சொல்லிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி, கம்ப்யூட்டரில் இப்போ இருக்கு விண்டோஸ் பிளாட்ஃபார்மா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்ட உடனே அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு கம்ப்யூட்டர் சிஸ்டில் ஆப்பிள் ஐஓஎஸ் சிஸ்டம், ஆப்பிள் கம்ப்யூட்டர். இப்போ அது போட்ட அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுடைய இதே போல் உங்கள் மைண்டில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உலகத்தில் உள்ள ஆளுகளுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. அது என்னென்னா அவனுடைய மைண்டு வேறு, ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வேறங்க. அது பிலீவர்கிட்டையும் அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகக்கூடாது. நீங்களும் ஒரு கம்ப்யூட்டரு, உலகத்தாண்ட இருக்கிற என்ன மைண்டோ என்ன மைண்ட் செட்டோ அது உங்களுடைய மைண்டுக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடாது. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். உலகத்தாண்ட இருக்குதுப்பா அது ரைட்டு, அவனே திரும்பி ஆண்ட வர கடவன். அவனுடைய மைண்ட், அவன்கிட்ட இருக்கிற மைண்ட் செட்டு வந்து வேர்ல்ட்லி, அது வந்து வேற சிஸ்டம். நீங்கள் நிறைய வாலிப பிள்ளைகளை பாருங்கள், அவன் வந்து உலகத்தானே போலவே சில நேரத்தில் சிந்திக்கிறதுக்கு ஐடியா அவன் போடுறது, அவங்க அப்படி யோசித்தாங்கன்னா அவன் அவன் யோசிக்கிறது, அவன் சிந்திச்ச மாதிரி சிந்திக்கிறது, அவன் பேசுன மாதிரி பேசுறது, எப்படி அவங்க கூட நம்ம மிங்கிள் ஆகிறது, எப்படி அவங்க கூட நம்ம அப்படி போடுறது, ஜாலியாக இருக்கிறது, அப்படி பேச இப்படி பேச, இது ஒரு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அங்கே ஒர்க் ஆகுது. நீங்கள் அந்த சிஸ்டத்தில் ஒர்க் ஆக முடியாது, ஒர்க் ஆகக்கூடாது. அவர் சொல்கிறாரு மறுபடி படி இதே வசனத்தை, அவனுடைய நினைவு மண்டலம், அவனுடைய நினைவு மண்டலம் வேற. ஸோ அவன் அதை விட்டுட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுன்ட்டார். அப்போ இவட்ட வந்தால் என்ன நினைவு மண்டலத்தை கொடுக்க போறாரு, என்ன நினைவு மண்டலத்தை வேற ஒரு சிஸ்டத்தை கொடுக்க போறாரு அவனுக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். புரியுதா? அப்போ பாருங்க, வேர்ல்டு பீப்புள், ஏன்னா அவங்கள்ட்ட காட் இல்லை, அதனால அவன் என்ன நினைக்கிறான், அவனுடைய டோட்டல் அவனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேற. சில பிள்ளைகள்ட்ட பாருங்க கவனிக்கவே மாட்டாங்க, சொல்லி சொல்லி பார்ப்பீங்க கேட்கவே மாட்டீங்க, ஏன்னா அவனுடைய மைண்ட் செட்டு வேற. உலகத்தில் இருக்கிற ஆளையே போல சிந்திச்சுட்டு இருப்பாங்க, அவனுக்கு சொல்கிறது புரியாது, கவனிக்க மாட்டாங்க, அப்படி எப்படி இருப்பாங்க. ஆனால் இங்கே கருத்து என்ன சொல்லி கொடுக்குறாரு, உங்கள்கிட்ட நான் கொடுக்குறது, அதனால தான் அங்கேருந்து விட்டுட்டு அந்த மைண்ட் செட்டை விட்டு திரும்பி இந்த அப்புறம் வாங்க. சார் அடுத்தது சொல்கிறார், கருத்து இடத்துல திரும்ப கடவன். அப்போ வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? அவர் ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலகத்தான் இந்த மைண்ட் செட்டை உடைய அவர்கிட்ட போகும்போது அவன் மன்னிச்சு அவனெல்லாம் தய அவனெல்லாம் ரட்சி அவனை ரட்சிக்கிறதுக்கு அவர் ரொம்ப தயப்படுத்திருக்கிறார்னு சொல்லியிருக்கு. இதுதான் கர்த்தர் செஞ்சுருக்கிறார். கல்வாரியில் போயிட்டு இப்படிப்பட்ட உலகத்தான கண்டி அவர் மறித்து அந்த மைண்ட் செட்டில் இருக்க வாழாத அப்படின்னு கூப்பிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான், மனத்தை திருப்புகிறான். மனம் திரும்புதல், ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால் யோசித்தது வேறங்க, இதுக்கு முன்னால் சிந்தித்த விதமெல்லாம் வேற, இப்போ இவனுடைய டோட்டல் மைண்ட் ஆனது சேஞ்ச் ஆகுது, மனம் திரும்புதல், ப்ரைஸ் காட். இப்போ வந்த உடனே என்னது மனத்தை திரும்பிடுறான், இனிமேல் அப்படியே நினைக்கவே மாட்டேன், என் மனத்தை வேற மாதிரி நினைக்க போறேன். எப்படி நினைக்க முடியும், இவனால இவன்ட்ட முடியாதே. அதான் சொல்றாரு இவன் என்ன செய்யணும், இயேசுவே நீர் என்னுடைய ஆண்டவர், எனக்காக நீர் கல்வாரில் மறித்தீர், எனக்காக தேவன்மை மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினாருங்கிற விசுவாசத்தை ரட்சிப்பை பெற்றுக்கிட்டான். உடனே இவனுடைய இருதயம் மாறுது, Praise God, Hallelujah. இப்போ இவன் வேறு விதமாய் சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கர்த்தர் ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேரோ இதே பேர் கர்த்தரிடத்தில் திரும்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க, அவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு அவர் கொடுக்குற சிஸ்டம் இந்த வேர்ல்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது, இந்த கம்ப்யூட்டருக்கு காட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கர்த்தர் எப்படி ஆப்ரேட் ஆகிறார் அதே சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குறார் உங்களுடைய நினைவில். Praise God, Hallelujah. Amen, Amen, Hallelujah. So, இப்போ படிக்கலாம் அடுத்த வசனத்தை. சங்கீதம் 23:3 படிங்க. அவர் உன் ஆத்மாவை, உன் ஆத்மானா என்னதுங்க, ஆத்மானா இதுதாங்க மனசு. நீ ஆத்மா எப்படி இருக்கு, சோர்ந்து போய் குழஞ்சு போய் எப்போதும்
கஷ்டத்தையும் கவலையும் குறித்து பேசி இதையே பழக்கப்பட்டு போன ஒரு ஆத்மா. சில ஆள்கிட்ட பாருங்கள் உடஞ்சரி காடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட போனால் அவங்க உடஞ்சரி காடை தான் போடுவாங்க. கிரு புருங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். அது அப்படி அங்கேருந்து இப்படி அங்கே அந்த கஷ்டம் அங்கே இந்த கவலை இந்த பிரச்சனை பாடு துக்கம் வேதனை இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளையால் ஆள் எனக்கு இந்த தொல்லை. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த உடஞ்ச ரிக்கார்டெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது தான் கர்த்தருடைய வார்த்தை. இப்பவும் நம்ம சர்ச்சில் நிறைய உடஞ்ச ரிக்கார்டுகள் உண்டு. ஏன்னா நான் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற ஆள்கிட்ட சொல்லி தானே ஒன்றும். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் உடஞ்ச ரிக்கார்டு இல்லைன்னா எனக்கு வேலையே கிடையாது பாருங்கள். இல்லையா, கர்த்தருக்கே வேலை கிடையாது. அப்போ கர்த்தருடைய வேலை எப்போ என்ன? அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். அவர் என்னையே மாற்றிக்கிட்டு வர்றாரு. நானே ஒரு உடஞ்சரி காடு தான். இவர் இது என்ன பண்ணுறாரு, சரி பண்ணிக்கிட்டே வர்றாரு. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. எப்படி சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவருடைய வார்த்தைகளை கேட்க அது எல்லாம் மனசில் போகுது. அவருக்கு நம்முடைய ஆத்மாவை தேட்டி, ஏன்னா ஏற்கனவே ரிப்பேர் ஆகி போயிருக்கு. இருதயத்தை பாருங்க, நம்மளுக்கு ஆவி ஆத்மா சரீரம் மூன்று இருக்குது. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுட்டு, நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஆத்மாங்கிறது நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, நம்முடைய முடிவெடுக்கக்கூடிய. ஸோ கர்த்தர் ஆராதிக்கும் போது என்ன வருது? அவர் வந்து அவனுடைய ஆத்மாவை தேற்றுறார். தன்னுடைய வார்த்தையை வச்சு எப்படி தேற்றுறாரு? நான் உனக்கு இதை செஞ்சுருக்கிறேன், நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன். உணர முடியும். ஆமென். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமென். ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் அவர் நடத்துகிறார். நீங்க நடக்கிற அவர் உங்களை நடத்துகிறார். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. அதனுடைய ஆத்மாவை தேற்றுறாரா? தேற்றுறாரு. நம்முடைய மைண்டை அவர் மாத்திட்டே வர்றார். உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் தேற்றுகிறவராக இருக்கிறார். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகே, கவனிப்போம். இந்த வசனத்தை கவனிப்போம். நம்முடைய இது நம்ம மூன்று யோவான், யோவான் மூன்று யோவான், ப்ரைஸ் காட், ரெண்டாவது வசனம், மூன்றாவது வசனம். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இப்போ உன் ஆத்மான் என்னது? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய பேர் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, கவலையில் இருக்காங்க, வேதனையில் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் இங்கே விருத்தியே இருக்காது எண்ணத்தில். இங்கெல்லாம் வைக்கிறதெல்லாம் உருப்படாது, தப்புதான் ஏதாவது என்றது. பிள்ளை பிரச்சனை பண்ணுறா, மனைவி பிரச்சனை பண்ணுற, கனவு பிரச்சனை, இதே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்படி என்னாதீங்க. என்ன தேடணும்? படிப்போம் அந்த வசனத்தை. நீ பிரியமானவனே, உன் ஆத்மா, அல்லது என்னது, உன் ஆத்மா, இதுதான் உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல, அது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ இது எப்படி இருக்குதோ அதை போல தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். அதை போல தான் நீங்கள் சுகமாக இருப்பீங்க. இதை தப்பாக வச்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்துடலாம் முடியாது. அப்போ பட்டன்ஸ் எங்கே இருக்கு? மெயின் சிஸ்டம் எங்கே இருக்கு? வீட்டில் சிஸ்டம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. இதை மாற்றிட்டா போதும், அங்கே வீட்டில் கணவர் அழகாக சூப்பராகிருந்தாரு, இதை சரியாக மாற்றிட்டா ஃபுல்லாக அப்படியே சூப்பராகிடுறான். நான் ட்ராமா போடுறேன்னு நினச்சிங்களா? பைபிள் சொல்லி சொல்கிறேன். இங்கே சூப்பர் ஆக்கிட்டீங்க போட்டிங்கன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லோரும் கணவர் மனைவி பிள்ளைகளெல்லாம் இங்கே சூப்பராகிட்டு, ஆ கர்த்தர் எங்களை நல்லா ஆசீர்வச்சிருக்கிற வச்சிருக்காரு, கணவர் நல்லா இருக்கிறார், மனைவி நல்லா பிள்ளைகள் நல்லா இருக்கிறாருங்கிற கர்த்தருடைய நல்வார்த்தைகளை குறித்து நீங்கள் என்னத்தை நிறைய வச்சுட்டீங்கன்னா, அதே நீங்கள் பேசிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிடலாம். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றலாமா? இதை விட மிஞ்சு நம்மளால் வாழ முடியாது. உன் ஆத்மா வாழ்வது போல, நீ ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அடுத்தல பாருங்க, நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய ஆத்மாவில் எம்டியாக இருக்குது பிரதர். அவ்வளோ தூரம் வசனமே இல்லை, வசனத்தை கேட்டாலும் தங்குறது இல்லை, கடல் மணலில் ஊற்றின தண்ணி மாதிரி இருக்குது, வடலுக்கு இறைச்ச நீரை போல் இருக்கிறது. ஊட்டின உடனே அப்படியே ஜும் முணுக்கில பார்த்து போயிருது பிரதர். கர்த்தர் அதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுவார், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு ஆத்மா வந்து ஒரு கம்ப்யூட்டர் எம்டியாக இருக்கிறது யூஸ் கிடையாது. ஏதாவது ஒரு சிஸ்டத்தை லோட் பண்ணணும் இல்லையா? சிஸ்டம் லோடே ஆகலை அப்படின்னா பெரிய கம்ப்யூட்டர் வாங்கி எதுக்கு? வேஸ்ட்டு. வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்கி வச்சான்னா ஏதாவது ஒன்று பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும்.
பெருசாக வீட்டில் கொண்டு வாங்கி கொண்டு வச்சுருக்காங்க பிரதர். ஒன்றுமே ஒன்றுக்கு போட்டு தரல, 10 வருஷமாக வச்சுருக்கோம். ஹாலலூயா, ஹாலலூயா. அப்ப நான் என்னுடைய ஆத்மாவை எம்டியா வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு என் ஆத்மா காலியா இருக்க கூடாது. என் ஆத்மால நீதிமொழிகள் 19:2 சொல்லுது, உன்னுடைய ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. உன் ஆத்மாவை எம்டியா வைக்காத, காலியா வைக்காத, உன்னுடைய ஆத்மாவுக்குள்ள அறிவு வேணும். பார்த்தா உன் ஆத்மா வாழ்வது போல நீங்க நல்லா இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டோம். ஒரு உரம் போடுறது கிடையாது, ஒன்றுமே செய்து கிடையாது. வானம் பார்த்து வானம் மழை பெஞ்ச உடனே அதில் முளைக்கணும், நெல் அறுக்கலான்னு ரெடியாக அறுவாலை கொண்டு போய் நிற்கிங்க, என்ன தருப்பீங்க? புல்லா? புல்லறுத்த கூட பரவாயில்ல, மாடு சாப்பிடும். வளரக்கூடாதெல்லாம் வளர்ந்து நிற்கும். களலடா, முள் அது இதுன்னு எல்லாம் வளர்ந்து நிற்கும். நடிச்சுக்கிட்டார் கர்த்தர், ஆத்மா ஒன்று இருக்குது. இந்த ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லைனார். அதனால தான் சர்ச்சுக்கு வர்றோம், கேட்குறோம். ஓம் பிரதர், ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆத்மால அறிவை சேர்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ இது வந்து நம்ம எம்டி வைக்கக்கூடாது. நம்முடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஒர்க் பண்ண வைக்கணும், இதை வேலை செய்ய வைக்கணும், இதிலிருந்து பிரயோஜனத்தை வெளியே கொண்டு வரணும். அதனால வசனத்தை கேட்குறோம். அப்போ நம்ம ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆத்மாங்கிறது என்னது? அறிவை சேகரிக்கிற பகுதி, கர்த்தருடைய அறிவை சேகரிக்கிற பகுதி தான் நம்முடைய ஆத்மா. அப்போ அதுதான் கேட்குறோம். பாருங்கள், கேட்க கேட்க நிறைவேற்ப, நம்முடைய ஆத்மா வந்து கர்த்தருடைய அறிவை சேகரிக்கிற பகுதி. இதை கேட்ட உடனே நம்முடைய எண்ணமே அப்படி மாறதுக்கு ஆரம்பிக்குது. வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம், வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறோம். அதை பேச பார்க்க ஆரம்பித்த உடனே அப்படியே என் ஆத்மா வாழ்வது போல் என் வாழ்வெல்லாம் அப்படி மலர ஆரம்பிக்கிறது. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான், என் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்னொரு வசனத்தை படி, கொலோசியர் 1:10. இப்போ நிறைய பேர் எங்களை ஆத்மால வசனத்தை நான் படிக்கிறேன் பிரதர். இது ஒரு ஜபம், இந்த ஜபத்தை நீங்கள் பண்ணுறீங்க. என்ன ஜபம்? கொலோசியர் 1:11 இருந்து ஜபம் பண்ணுறீங்க. சகலவித நற்கிளியமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இதை நீங்கள் நிறைய பேர் மனப்படமாக அந்த ஜபத்தை நீங்கள் பண்ணுறீங்க. பரிசுத்தாவினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபம். ஏன் அந்த ஜபத்தை பண்ணுறீங்க? தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அப்போ தேவனை அறிகிற அறிவு, உங்களுடைய ஆத்மா காலியாக இருக்கக்கூடாது. ஆ பிரதர், நான் படிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் நல்ல ஐஸ்வர்யமான நல்ல ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவனை அறிகிற அறிவில் ஒரு சகோதர சகோதரி விருத்தி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நல்ல புத்தகங்களையும் நல்ல வார்த்தைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கிற என்னுடைய தீர்மானம், என்னுடைய பெரிய பொருளாக என்னுடைய வாழ்க்கையில் இதுவா இதுவா அப்படின்னு பார்க்கும்போது அந்த முடிவை நான் எடுக்கிறேன். நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். மொபைல் ஃபோன், 20,000 மொபைல் ஃபோன் வாங்கணும், 25,000, 30,000 ஐஃபோன் வாங்கணும். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, ஒரு விருப்பம் இருக்குது. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்கள், எப்படி விருப்பம் இருக்குதெல்லாம் எப்படி வாங்க முடியும்னு நினைக்கிறோம். எப்படி வாங்க முடியும்? பைக் வாங்குறது தன்னால் வந்துடுமா? பைக்கு அண்டு வரையே ஒரு பைக் அனுப்பும், பொத்துன்னு வந்து உழுது. அப்படி இல்லை, அவர் எப்படி அதை தர்றாரு? தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. ஸோ அன்றைக்கு ஒரு நாள் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஆண்டவரே நான் இப்படி தான் வாழப்போறேன், உம்முடைய அறிவில் நான் விருத்தி அடையணும். அந்த படிக்கு நான் என்ன டேர்ன் பண்ணுறேன், இதுவா அது வாங்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த முடிவு, உண்மை குறித்து அறிகிற அறிவு எனக்கு தேவை. அதனால என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் என் லைஃபு நான் இப்படி கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு நான் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஊழியத்துக்கு வேண்டி அந்த பாடங்களை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்றைக்கு நான் முடிவு எடுத்தனோ, என்றைக்கு என் பணம் அங்கே விரயமாச்சு செலவழிக்க ஆரம்பிச்சதோ, என்றைக்கு நான் கற்றுக்கொள்ள நினச்சனோ, என்றைக்கு அந்த வழியில் நான் இறங்கினோ, அன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன தொத்திக்கிட்டு. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.